ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீப் கேர். இன்னைக்கு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி, பரோட்டா, ரைஸுக்கு கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்ப்போம். நான் ஒரு 3/4 கிலோ வரைக்கும் சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, அதை சும்மா வெட்டி வச்சுருக்கேன். இதை அரைக்க தான் போகிறோம். ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 வெறும் காஞ்ச மிளகாவும் ஒரு 4-5 காஷ்மீரி சில்லியும் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி சும்மா கலருக்கு வேண்டி தான், நீங்கள் இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் மிளகாவே ஒரு 1/2 எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 6-7 முந்திரி எடுத்திருக்கேன். இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது கூட தக்காளியும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். அது போக கொஞ்சம் மசாலா பொடிலாம் வேணும். ஒரு 1 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி பவுடர், 1 ஸ்பூன் வரைக்கும் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியா பொடி. தனியாத்தூள் எப்பயுமே இந்த மாதிரி கிரேவிக்கு கொஞ்சம் நிறைய போட்டால் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் நல்லா சூடாக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மிளகாவை போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிளகாவை நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஜென்ரலாக வீட்டில் ரொம்ப நெடி எடுக்கும். அதை அவாய்ட் பண்ணணும்னா ஒரு 2 துளி நம்ம கல்லுக்கு போட்டோன்னா அந்த நெடி குறைஞ்சிரும். இதை லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிளகாவையும் முந்திரியை மட்டும் நான் குறை குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த பேனில் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் நம்ம வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயத்தை பார்த்துக்கலாம். போட்டு நல்லா வதங்கணும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக வதங்கணும். இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த தக்காளியும் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பொடி பேஸ்ட்டு அதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வதங்கும், அடியிலையும் ஒட்டாது. இது நல்லா வதங்கட்டும். தண்ணியே ஊற்றாமல் நல்ல திக்கு பேஸ்ட்டாக நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா இதை போட்டு 1 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுடலாம். சிக்கனை போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகாய், முந்திரி, தக்காளி பேஸ்ட்டை போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சு வேக வச்சுருவோம். சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. இருந்தாலும் நம்ம மிக்சி அரைச்ச தண்ணியை கொஞ்சமாக இதில் ஊற்றிடலாம். நம்ம உப்பு இது வரைக்கும் போடலை. கொஞ்சம் கூட இது வெந்ததுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சிடுவோம். நம்மளோட சிக்கன் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்க போது மட்டும்தான் கொஞ்சம் உப்பு போட்டேன். அது வரைக்கும் உப்பு போடலை அதுக்கப்புறமா. அதனால் நான் 1 ஸ்பூன் வரைக்கும் இப்போ உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க கஸ்தூரி மேத்தி, இது எல்லாத்தையும் போட்டு சூப்பராக மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி. கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்க அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் போகணுன்னே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். இந்த மாதிரி சூப்பர் ஈஸியான சிக்கன் கிரேவி ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடியாகிருக்கு. கண்டிப்பாக 2 தோசை சாப்பிட்ற குழந்தைங்க 3 சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியான இந்த கிரேவியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய்.